வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்போர்ட் சேவா வழியாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் எடுப்போம். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு பாஸ்போர்ட் சேவாவில் இல்லை பாஸ்போர்ட் சென்டரில் வந்து அவைலபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறதுனால நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ கூகுளில் போய்ட்டு பாஸ்போர்ட் சேவான்னு அடித்தோன்னா பாஸ்போர்ட் சேவா வந்துடும். ஸோ பாஸ்போர்ட் சேவாவோட போர்ட்டல், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அதை கூகுள் வந்து சஜஸ்ட் பண்ணும் நமக்கு, சர்ச் ரிசல்ட்டில் ப்ராப்பரான சஜஷன் இருக்கும். அதுலேயே நீங்கள் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், இல்லை டைரெக்டாக பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டில் போயிட்டும் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகும். ஸோ இதுலேருந்து ஷார்ட்கட் மாதிரி நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்துடும். இல்லை நீங்கள் பாஸ்போர்ட் சேவா ஹோம் பேஜில் போயிட்டு அங்கேருந்து செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி எடுத்தாலும் அதே பேஜுக்கு தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, நம்மளோட கரெக்டான பாஸ்போர்ட் ஆஃபீஸ். ஸோ எந்த ஆஃபீஸ், நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி மதுரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். மதுரையில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோட் இருக்கும், ஸோ அங்கே காமிக்கிற அந்த கோடை வந்து நம்ம டைப் பண்ணி செக் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மதுரை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கீழே இருக்கிற சென்டர்ஸ் எல்லாமே நமக்கு காமிக்கும். ஓகே, மதுரை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கீழே இருக்கிற ஒவ்வொரு பாஸ்போர்ட் சேவா கேந்திரா இல்லாட்டி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் சென்டரை வந்து காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதுரையில் உங்களுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் டேட் என்றைக்கு அவைலபிள் இருக்குங்கிறத காமிக்குது. இந்த டேட்டை நீங்கள் பார்த்தாலே போதும், இந்த டேட்டை பார்த்தாலே கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த பாஸ்போர்ட் சேவா போகிறீங்களோ அந்த இதுக்கு நீங்கள் செக் பண்ணால் போதும். இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, அப்ளிகேஷன் டைப் பார்க்கணும், பாஸ்போர்ட்னு இருக்கணும். இன்னொன்று பிசிசிங்கிறது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஸோ அது வேறு இது வேறு. ஸோ பாஸ்போர்ட் பார்த்து அதில் நார்மல் வேணுமா, நம்ம அது கோட்டா எந்த கோட்டாவில் தக்கா இல்லை நார்மலில் இருக்காங்கிறத பார்த்துட்டு அவைலபிலிட்டியும் செக் பண்ண போதும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகர் எடுத்துக்கிட்டோன்னா விருதுநகரில் பாஸ்போர்ட் நார்மல் இதில் வந்து 8ஆம் தேதிக்கு அவைலபிள் இருக்குது, அதாவது நாளைக்கு இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து 7ஆம் தேதி, நாளைக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத காமிக்குது. ஆல்ரெடி 55 வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்லேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த பேஜில். இப்போ இதுக்கு மதுரைக்கு பதிலாக எந்த சென்டர் நீங்கள் எடுத்தாலும் அந்த சென்டருக்கு ரிலேட்டடாக இருக்கிற, அந்த சென்டருக்கு கீழே இருக்கிற எல்லா பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் இருக்கிற அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கு செக் பண்ண முடியும். ஸோ ஒருத்தரை கூட குயிக்காக சொல்கிறேன், பாஸ்போர்ட் சேவா ஹோம் பேஜில் போயிட்டு செக் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணி உங்களுக்கு அதை பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கூகுளேருந்து நான் டைரெக்டாக பாஸ்போர்ட் சேவா சர்ச் பண்ணும்போது அதுலேயே செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்கு வந்துடும், இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது எப்படி இந்த மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.